ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் அரசை கவிழ்க்க முயற்சி ஆளும் கூட்டணி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி பல கோடி பேரம் என குற்றச்சாட்டு தொழில் அதிபர் விஜய் மல்லையா திவாலானவர் என பிரிட்டன் நீதிமன்றம் அறிவிப்பு வங்கி கணக்குகளை முடக்கி கடன் தொகை மீட்க இந்திய வங்கிகள் தீவிரம் இந்தியாவில் இதுவரை 44 கோடி கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் அதிக வீரியத்துடன் பரவத் தொடங்கியது டெல்டா உருமாற்ற வைரஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு முகக்கவசம் அணிய நிபுணர்கள் அறிவுரை அசாம் மிசோரம் இடையே மீண்டும் வெடித்தது எல்லை பிரச்சினை மோதலில் 6 போலீஸ் மரணம் எஸ்பி மண்டை உடைந்தது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சிறப்பு ஒதுக்கீடு வழங்க அரசாணை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் நன்றி எஸ்சி எஸ்டி மாணவிகளுக்கான படிப்பு உதவித்தொகை திட்டம் நிறுத்தப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் கேள்விக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகனுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு கூட்டணி மற்றும் அரசின் நிலவரம் குறித்து ஆலோசனை தேர்தலில் ஜெயலலிதா தோற்றிருந்தால் 300 பேர் தற்கொலை செய்திருப்பார்கள் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவின் பேச்சால் சர்ச்சை பொறியியல் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது தனி தரவரிசை பட்டியல் தயார் செய்ய தமிழக அரசு திட்டம் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட 1 டன் குட்கா பொருட்கள் குடோனில் பதுக்கல் அடுக்குமாடி குடியிருப்பில் குட்கா பதுக்கியவர் சென்னையில் கைது விசாரணைக்கு சென்ற பெண்ணின் செல்போனில் உரையாடல் ஆவணங்கள் அழிப்பு சென்னை அருகே காவல் ஆய்வாளரை கண்டித்து முற்றுகை போராட்டம் இந்தியாவுக்கு துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் கிடைக்கும் என கணிப்பு ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் 2வது பதக்கம் மீது இன்று பெரும் எதிர்பார்ப்பு வெள்ளி பதக்கம் என்ற வீராங்கனை மீராபாய்க்கு பாராட்டு குவிகிறது 1 கோடி ரூபாய் பரிசு ஏஎஸ்பி பதவி அளித்தது மணிப்பூர் அரசு தென்கொரிய வீரர்களுக்கு தனியாக ஒரு ஹோட்டலில் இருந்து உணவு சப்ளை கதிர்வீச்சு பரவும் அபாயம் இருப்பதாக தென்கொரியா முன்னெச்சரிக்கை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க